சரியான திட்டமிடுதல் இருந்தால்தான் அழகான வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும் என்ற சிந்தனையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குடும்பத்தை கட்டி எழுப்புறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு வேலை. எல்லாராலையும் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியுமா, எல்லாரும் ஒற்றுமையா அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஏன்னா பல பேருக்கு தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்மறையாக தான் குடும்பங்கள் அமையுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு குடும்பம் மட்டும் எவ்வளவு அழகா ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். நான் பேச போறது மனித குடும்பங்களை பத்தி இல்லைங்க. தேனி பாத்திருப்பீங்க இல்லைங்களா, தேன் கூட்டையும் பாத்திருப்பீங்க. தேன் கூட்ட நிர்வகிக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ராணி தேனி. ராணி தேனி தான் எல்லா தேனீக்களுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டாளரா. அது என்ன பண்ணுமா, தன்னுடைய கீழ இருக்கிற 100 ஆண் தேனிகள், பல்லாயிரக்கணக்கான வேலைக்கார தேனிகள் எல்லாத்துக்குமே இந்த வேலையை நீதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுமா. அந்த கட்டளைக்கு எந்த ஒரு தேனியுமே மறுப்பு சொல்லாம அந்த வேலையை செஞ்சு முடிக்குமா. அதே மாதிரி மற்ற தேனிகளுடைய வாழ்நாள் வந்து வெறும் 2 மாசமா. ஏன்னா அந்த தேனிகளுடைய உணவு மகரந்த பூக்கள்ல இருந்து இருக்கிற மகரந்தங்கள் தான். அந்த ராணி தேனியோடைய வாழ்நாள் மட்டும் 3 ஆண்டு காலமா. எப்படி இது மட்டும் 3 வருஷம் வாழுது அப்படின்னா, தன்னுடைய முட்டையிலிருந்து வெளிவந்த அந்த தேனீக்களுடைய உடம்புல சுரக்கிற ஒரு திரவம், அது ராயல் ஜெல்லின்னு பேரு. அந்த திரவத்தை மட்டும்தான் இந்த ராணி தேனி சாப்பிடுமா. அந்த திரவத்துல அவ்வளவு புரதம் இருக்குதாங்க. அத சாப்பிடறதுனாலதான் அது 3 வருஷம் அப்படி நல்ல தெம்பா எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு உயிர் வாழுதாங்க. யார் யாரு என்ன வேலையை செய்யணும் அப்படின்றத கரெக்டா பிளான் பண்ணி கொடுக்குமாங்க. அப்படி என்ன பிளானிங், எப்படி அது பிளான் பண்ணுது அப்படின்னு தானே கேக்குறீங்க. பிறந்த 1-3 நாட்கள் ஆன தேனீக்களுக்கு என்ன வேலையை கொடுக்கும் அப்படின்னா, அந்த தேன் கூட்டை சுத்தம் செய்யற வேலையாங்க. பாவம் பிஞ்சு பிள்ளைங்க அப்படின்னு பாக்காம அது வந்து அவங்களுக்கும் வேலையை நிர்ணயம் பண்ணுதான். பிஞ்சு பிள்ளையோ இல்ல பெரிய பிள்ளையோ, யாரா இருந்தாலும் வேலைனா வேலைதான், கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது ராணி தேனியோட கட்டளையா. அதனால பிறந்த 1-3 வயசான தேனீக்கள் வந்து அந்த கூட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருக்குமாங்க. அதுதான் அதுங்களோட வேலையா இருக்குது. அடுத்தது 3-6 நாட்களான தேனீக்களுக்கு என்ன வேலைனா, இனிப்பு தூள்கள், மற்ற தேனீக்கள் கொண்டு வர இனிப்பு தூள்களை இதுங்க கிட்ட குடுத்துட்டு போயிடுமா. இது போய் அந்த இனிப்பு தூள்களை அழகா அரேஞ்ச் பண்ணி வைக்குமா. அந்த கூட்டு மேல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இந்த தேனீக்களோட வேலையா இருக்குதாங்க. அதே மாதிரி அடுத்தது 7-14 நாட்களான தேனீக்களுக்கு என்ன வேலை கொடுக்குமா தெரியுமா, ராயல் ஜெல்லின்னு ஒண்ணு சாப்பிடும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராயல் ஜெல்லியை சாப்பிடறதுக்கு உருவாக்கி அந்த ராணி தேனீக்கு ஊட்டி விடுற வேலை தான் அங்க. அது நம்ம ஊர்ல அம்மா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிதான் நம்ம பாத்திருப்போம். ஆனா இங்க குழந்தைகள் வந்து அம்மாக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, சூப்பரா இருக்குல்ல. அடுத்தது 14-21 வயசு நாட்களான தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுதான் வந்து என்ஜினியர்ஸ் அங்க, பொறியாளர்கள். அந்த தேன் கூட்டை இந்த மாதிரி டிசைன்ல தான் வடிவமைக்கணும்னு சொல்லி வடிவமைக்கிற பணியை செய்யறது யாரு அப்படின்னா இந்த தேனீக்கள் தான் அங்க. அடுத்தது 21-23 நாட்களான தேனீக்கள் என்ன பண்ணுவோமா, அதுங்க வந்து 3 குழுக்களா பிரிஞ்சு வேலை செய்யுமாங்க. செமையா இருக்குல்ல. 3 குழுக்கள் என்னென்ன குழுக்கள் அப்படின்னா, 1 வந்து மருத்துவ குழு, இன்னொன்னு வந்து சிப்பாய் குழு, இன்னொன்னு வந்து பிணம் தூக்கும் குழு. இந்த மாதிரி 3 குழுக்களா பிரிஞ்சு அவைகள் வேலை செய்யுமா. அப்படி பிரிஞ்சு வேலை செய்யற தேனீகள் என்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படின்னா, மருத்துவ தேனீக்கள் வந்து என்ன பண்ணுமா, வெளியில போயிட்டு வர தேனீக்கள் ஏதாவது காயப்பட்டு வந்துச்சுன்னா அதுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற வேலையத்தான் அந்த மருத்துவ தேனீக்கள் பாக்குமாங்க. சூப்பரா இருக்குல்ல. ஒரே குடும்பத்துல இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொருத்தர் அதை உதவி செய்யும் போது அதுல இருக்கிற சுகமே தனிதானங்க. அது இங்க நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது சிப்பாய் தேனிகள், அதனுடைய வேலை என்னன்னா கூட்டை பாதுகாக்கிறது. நாம கல் எடுத்து அடிச்சா ஒரு படைய திரண்டுட்டு வரும்ல நம்மளைய கொட்டுறதுக்கு, அந்த தேனீக்கள் தான் இந்த சிப்பாய் தேனீகள். அதனுடைய வேலை என்னன்னா தங்களுடைய கூட்டை வந்து பத்திரமா பாதுகாத்து கொள்ளுறதாங்க. அப்புறம் பிணம் தூக்கும் தேனீக்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனோட வேலை அப்படி என்னன்னா, சப்போஸ் தேன் கூட்டுல ஏதாவது ஒரு தேனி செத்து போச்சு அப்படின்னா, அந்த செத்து போன, அந்த இறந்து போன தேனிய அந்த கூட்டுல இருந்து அப்புறப்படுத்தும் வேலையை செய்யறது யார் அப்படின்னா இந்த பிணம் தூக்கும் தேனீக்களாங்க.
இவ்வளவு தூரத்துல நீங்க போனீங்கனா உங்களுக்கு பூ கிடைக்கும் அப்படினு சொல்லி அந்த தேனீக்களுக்கு சிக்னல் கொடுக்குமா அப்ப அந்த தேனீக்கள் என்ன பண்ணுமா அந்த திசையை நோக்கி பயணம் செஞ்சி பூக்கள் மேல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து தேனை எடுத்துட்டு வருமா அடுத்து கடைசியா ஒரு குரூப் தேனீ இருக்குதுங்க அது வந்து 25 ல இருந்து 60 நாட்களான தேனீக்கள் அவை என்ன பண்ணும் அப்படினா அந்த ஒற்றர் தேனீகள் காட்டின திசையில போயிடு மகரந்தங்களை தேன் சேகரிக்கும் பையில அதனுடைய வயித்துல ஒரு பை இருக்குமா அந்த தேன் சேகரிக்கும் பையிலையும் அப்புறமா தன்னுடைய வயிற்றுலையும் அதை சுமந்துட்டு வருமாங்க சுமந்துட்டு வந்து தன்னுடைய கூட்டுல வந்து அதை வச்சுக்குமா ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க இவ்வளவு வேலையும் செய்யற அந்த தேனி தன்னுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் தேனை சேகரிக்குமாங்க இதற்கு ஒரு நாள்ல 50,000 மலர்கள் மேல போய் அது அமர்ந்து தேன்களை சேகரிக்குமாங்க நினைச்சு பாருங்க ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படினா நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இதே வேலைய சும்மா சும்மா செய்யறமே அப்படினு சொல்லி எத்தனை நாள் சலிச்சிருப்போம் இந்த தேனீக்கள் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில நாம தெரிஞ்சிக்கிற விஷயம் என்ன அப்படினா எதுவுமே நம்மளுடைய திட்டமிடுதல்ல தாங்க இருக்குது திட்டமிடுதல் சரியாக இருந்தால் நிச்சயமா அது ஒரு அழகான பாதையை தான் உருவாக்குமே தவிர அது என்னைக்குமே சரியான பாதைக்கு இட்டு செல்லாது அப்படினு தாங்க சொல்லணும் கண்டிப்பா இந்த தேனீக்களுடைய வாழ்க்கையில இருந்து நிச்சயமா நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு திட்டமிடுதலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற மனப்பான்மையும் இருந்தால் எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எதை வந்தாலும் நம்மளால எதிர்த்து நின்னு போராட முடியும் ஒற்றுமையோட இருந்தா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் அழகான ஒரு வாழ்க்கையையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் மனசுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம யாரையும் குறை கூறாம ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கேத்ரின் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி